அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் U775 யூபிஎஸ் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த யூபிஎஸ்ல அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாசான யூபிஎஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா இதுலயே சர்க்கியூட் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருக்கு சரிங்களா. அதனால வந்து இது நம்ம இப்ப அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன்ல வந்து இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து நான் உங்களுக்கு சைட்ல எடுத்துட்டே வரேன். இது ஏன் வந்து மேல அமேசான் கவர் எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நான் ஒரு கார்ட்ல ஆட் பண்ணி ஒரு 5 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன். அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒரே டப்பாவில் அடைச்சு கொண்டு வந்துட்டாங்க. தனித்தனியா ஒரு கவர்ல கொண்டு வர முடியல. ஓகே, இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் ஆர்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1850 ரூபாய் சரிங்களா. இதோட அமேசான் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணுறதுனால செக் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த யூபிஎஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த லிங்க் யூஸ் பண்ணி பை பண்ணுங்கள், ஸ்பீடாக வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. ஓகே, இதோட அட்வான்டேஜஸ் சொல்றதுக்கு முன்னாடி இதில் வந்து ரெனியூடு ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி அமேசான்ல இப்போ வித்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்டாக கொடுக்குற ப்ராஜெக்ட் அதாவது ப்ராடக்ட்ஸ் சரிங்களா. செகண்ட் ஹேண்ட்னா ரொம்ப நாளைக்குலாம் கிடையாது, ஒரு 7 நாள்ல எனக்கு பிடிக்கலன்னு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ரெனியூடு ப்ராடக்ட்ல விற்கிறாங்க. அந்த ப்ராடக்ட்ல இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய் தான் சரிங்களா. அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் வாங்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது மேலே இருக்கிறத எல்லாத்தையும் நான் உங்களுக்கு படிச்சு சொல்லிடுறேன் சரிங்களா. உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக அன்இன்டரப்டட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெப் U775 பவர் சப்ளையோட மாடல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு ஓவராலாக சொல்லியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான். நார்மலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இன்புட் 240 எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். மற்றபடி ஏதாச்சும் ஒரு ரொம்ப ஒரு மெயினான ஒரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12V 7A பேட்டரி சரிங்களா. சப்போஸ் இதை நான் வாங்கினதுக்கப்புறம் பேட்டரி போயிடுச்சுனாலும் நீங்கள் வந்து 1 இயர்க்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் அந்த வாரண்டி லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், யூசர் மேனுவல் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் 1 இயர் தாண்டிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி லிங்க்கும் கொடுக்குறேன், அந்த பேட்டரி வாங்கி நீங்களே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சூன் வந்து எப்படி வந்து ஒரு பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நேரத்துக்கு சார்ஜ் ஏறும், அதாவது இந்த பேட்டரி வந்து எவ்வளோ நேரத்துக்கு சார்ஜ் ஏறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 ஹவர்ஸ் அதாவது 2 சார்ஜ் 90% இது சார்ஜ் ஆகிற 4 மணி நேரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு எல்இடி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதோட வேற ஏதாவது மேட்டர் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேட்டரி மோட்ல பார்த்தீங்கன்னா எவ்ரி 30 செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பீப் சவுண்ட் வரும் பேட்டரி மோட்ல இருக்கப்ப சரிங்களா. அதுவே பார்த்தீங்கன்னா லோ பேட்டரி அப்படிங்கிறப்ப 2 செகண்டுக்கு வந்து ஒரு டைம் வந்து பீப் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0.57க்கே ஒரு பீப் சவுண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் ஃபால்ட் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக பீப் சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே டான், இப்போ வந்து இது நம்ம இதோட ஃபீச்சர்ஸ் அதாவது வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதாங்க யூபிஎஸ் என்ன வேலை பண்ணும், கரண்ட் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த ப்ராடக்ட் ரன் பண்ணும்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆட்டோ ரீஸ்டார்ட் வைல் ஏசி இஸ் ரெக்கவரிங், ஆட்டோ ரீஸ்டார்ட் அப்படின்னா எனக்கு அது என்னன்னு மேட்டர் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். டபுள் பூஸ்ட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவர் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேஷன் அது பார்த்தீங்கன்னா ஏவிஆர் எல்லாத்துலேயுமே இருக்கும். வைட் இன்புட் ரேஞ்ச் அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு அதுவும் எல்லாமே உள்ள ஐசி இருக்கும்ல அதை சொல்கிறாங்க. ஜெனரேட்டர் கம்ஃபர்டபுள் இது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டருக்கும் இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதை வச்சு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய். இது நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 1850 ரூபாய்க்கு தான் இதை வாங்கியிருக்கும். கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சைனாவிலிருந்து தான் நமக்கு இது சென்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஓகே டன், எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சரிங்களா. வேற ஏதாச்சும் இருக்கா மெயினான மேட்டர் இருங்க, நான் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி நான் இன்னும் இந்த சைடு பார்க்கவே இல்லை, பின்னர் இருந்தே பார்த்து சொன்னேன். மேக்ஸிமம் நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. வேற எதுவும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை. ஓகே டா, இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா. நீங்கள் ஃபர்ஸ்ட் லுக் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் இதை அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ண வேண்டிய நேரம் எனக்கு தெரிஞ்சு இது தூக்க முடியாது, எனக்கு வந்து வெயிட்டு தூக்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து நான் இதை அப்படியே கமுச்சி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்பான்ச்லாம் வச்சு சும்மா மஜாவாக பேக் பண்ணியிருக்காங்க, எல்லாம் சேஃபாக தான் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் சொல்ல முடியாது. வா, உண்மையான செமையாக இருக்குது. கேபிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இருங்க, இப்போ வந்து கவர் ரிமூவ் பண்ணுறேன். ஐயோப்பா, பயங்கர வெயிட்டாக இருக்குங்க, என்னன்னு தெரியல. உள்ள பேட்டரி அந்தளவுக்கு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தலைகளாக இருக்கு, தலைகளாக இருக்கா? ஓகே சாரி, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ கரெக்டாக தூக்கி வச்சிட்டேன் சரிங்களா. இப்போ நேராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, இப்போ நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு.
இருங்க பாக்குறேன். வாவ் வெரி தனமா இருக்கீங்க. கரெக்ட்டா நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு LED கொடுத்திருக்காங்க. பவர் பட்டன் இருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை ஆன் பண்றதுக்கு முன்னாடி இதோட வயர் எவ்வளவு மீட்டர் இருக்கு, என்ன குவாலிட்டியில இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இருங்க இப்பதான் நான் இதை ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே இப்போ வந்து நான் ஓபன் பண்றேன். பார்த்தீங்கன்னா ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா லென்த் கொடுத்துருக்காங்க. இதோட ஒயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது சரிங்களா. நீங்கள் வந்து ஹை வோல்டேஜையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா கெட்டியாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. பின்னாடி அவுட்புட்டில் எவ்வளோ பின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு அவுட்புட்டில் மூணு பின் இருக்குது. நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜெப்ரானிக்ஸ் இதோட கம்மியான ஒரு ரேட்டில் 1300 ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெப்ரானிக்ஸ் யூபிஎஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்கள். ஓகே மொத்தம் மூணு பின் இருக்குது சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லுக்கெல்லாம் ஓகேங்க. நான் பார்த்த யூபிஎஸ்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது சரிங்களா. மேபி இதை வந்து அந்தளவுக்குள்ள வேலை இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஆன் பண்ணி ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுது. ஓகே இப்போ வந்து நான் என்னோட சார்ஜர் வந்து இது நான் இப்போ பின்னாடி ப்ளக் பண்ணுறேன். ஓகே ப்ளக் பண்ணியாச்சு. இப்போ வந்து யூஎஸ்பி கேபிள் போடுறேன், என்னோட மொபைல் போட்டு பார்க்கலாம் சரிங்களா. சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் ஆன் பண்ணுறேன். எனக்கு வந்து பவர் பட்டனே கண்ணுக்கு தெரிய மாட்டேது. இங்கே இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணேன், லைட் எரியுதா எனக்கு. இங்கே சார்ஜ் ஆகுது, மொபைல் சார்ஜ் ஆகுது. ஓகே பட் வந்து லைட் எரியுதுன்னு தான் எனக்கு தெரியல. ஓகே லைட் எரியுது, இங்கேருந்து எனக்கு சைட்லேருந்து பார்க்குறப்ப எனக்கு தெரியல, பட் லைட் எரியுது சரிங்களா. பீப் சவுண்ட் உங்களுக்கு வந்து கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். 30 seconds ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா பீப் சவுண்ட் வரும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தா தெரியும். இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், பேட்டரி ட்ரைன் ஆகிற கண்டிஷனில் இருக்குன்னா 5 seconds ஒரு டைம் வந்து உங்களுக்கு வந்து பீப் சவுண்ட் வரும். ரொம்ப டெட் ஆயிடுச்சு அப்படின்னா பீப் சவுண்ட் வந்து கண்டினியூஸாக வரும். டெட் ஆனாலும் சரி ரிப்பேர் ஆனாலும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பீப் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 30 seconds ஆகி கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் இப்போ வந்துச்சுல. சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சைட்டில் வச்சிடலாம் சரிங்களா. நான் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூபிஎஸ் பற்றி ஒரு டுட்டோரியல் மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா. யூபிஎஸ் வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த யூபிஎஸ் சொல்கிறேன் சரிங்களா. நான் வந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய யூபிஎஸை சொல்ல, இந்த யூபிஎஸை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்லிடுறேன் சரிங்களா. இந்த யூபிஎஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கோசரம் நான் இதை வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் இது வேஸ்ட்டுங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டருக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபியூ கம்ப்யூட்டர் நீங்கள் அதுக்கு மட்டும் வாங்குங்க சரிங்களா. நான் வந்து சும்மா ஒரு 2 bulb ஏறி வைக்க போகிறேன், அதெல்லாம் சும்மா ஃபன்னு. நீங்கள் பல்ப் எரிய வைக்கலாம், எல்இடி பல்ப் வாங்கி எரிய வைங்க, பிரச்சனை இல்லை. நம்ம அந்த வீடியோவில் நான் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து அதுக்கு தான் யூஸ் ஆகும் சரிங்களா. நீங்கள் வந்து இது மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்குலாம் இது யூஸே ஆகாது. நீங்கள் வந்து மொபைல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீட்டாக 1500 ரூபாய்க்கு எம்ஐயில் பார்த்தீங்கன்னா 20000 mAh பவர் பேங்க் இருக்குது, அதை வாங்கி சார்ஜ் பண்ணிக்கோங்க ஃபோனுக்கு. அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துங்க. அந்த பவர் பேங்க் வாங்குங்க. மற்றபடி வந்து இது ஒரு சிஸ்டத்துக்கு வாங்குங்க, யூபிஎஸ் வாங்குங்க, இல்லை வந்து ஒரு எல்இடி பல்பை வந்து ரன் பண்ணுறதுக்கு வாங்குங்க. மற்றபடிலாம் எதுக்குமே வாங்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வரையும் சார்ஜ் நிற்கும். நான் சும்மா சொல்ல, நான் வந்து ஏற்கனவே என்னோட யூஸ் பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன். 1.5 மணி நேரம் சார்ஜ் நிற்கும். ஒரு வாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டைம் பார்த்தீங்கன்னா அப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் போனதுக்கப்புறம் வந்து இது 10 நிமிஷம் நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டத்தை வந்து ஜஸ்ட் வந்து கரண்ட் போனே ஷட் டவுன் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஒரு 6-7 மாதம் போயிட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு மேலே பேட்டரி போயிடும் சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாரண்டியிலே கிளைம் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. வாரண்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே இப்போ வந்து உங்களுக்கு யூபிஎஸை பற்றியும் தரவும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சரிங்களா. இப்போ வந்து பேசிக்கும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இன்னுமே எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி விட்டுருங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட். Michael.